ஹலோ காய்ஸ், இது உங்கள் ஷோபிகா ராஜேஷ்குமார். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. ஏன்னா இது வந்து ஒரு சண்டே ஸ்பெஷல்னு கூட சொல்லிக்கலாம். என்னோடய கலெக்ஷன்ஸை தான் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு என்னோடய இயர்ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் மாடல். இதெல்லாம் காலேஜ் டேஸில் போடுறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். சும்மா எப்போவுமே போடுவோம்ல, ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச போடுற மாதிரி வந்து வாங்கி வச்சுருந்தது. இதெல்லாம் வந்து நான் டெய்லி வேர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டு போகிறதுக்காக வாங்கி வாங்கி வச்சுருக்கேன். தினமும் மாற்றி மாற்றி போட்டுட்டு போகிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஜீனுக்குலாம் போட்டுக்கலாம், அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வியர் போடுறதுக்காக வந்து இந்த கம்மலை வந்து நான் ஒரு நாள் கூட போட்டதே கிடையாது, நான் வாங்கி மட்டும் வச்சுருக்கேன் பத்திரமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இது என்னோடய ஃபேவரட் கம்மல்னு கூட சொல்லலாம், அழகாக இருக்கும் எனக்கு போடும்போது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்மல். நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணதே கிடையாது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பத்திரமாக வச்சுருக்கேன் இந்த கம்மலையும். இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் டேஸில் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கினது, ஒரு 6 இயர்ஸ் இருக்குங்க இது வாங்கி மட்டும். இதுவும் நான் ஸ்கூல் டேஸில் வாங்கினது தான், ஒரு 6 இயர்ஸ் இருக்கும். என் ட்ரெஸ்ஸுக்கு மச்சாக வாங்கினது, பொங்கல் செலிப்ரேஷனுக்காக வாங்கியிருப்பேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா இது வாங்கி ஒரு நான் 10th படிக்கும்போது வாங்கியிருந்தேன். இந்த கம்மல் மட்டும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஒரு செட்டாக வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து நான் காலேஜ் டேஸில் போட்டுறதுக்காக வாங்கினது தான், நல்லாயிருக்கும் போட்டு, அதனால நான் அடிக்கடி இது யூஸ் பண்ணுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கம்மல் வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு வாங்கி கொடுத்தா வெளியே போகும்போது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு அவர்கிட்ட கேட்டேன், அவன் எனக்கு வாங்கி கொடுத்தது. இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் கம்மல், நான் அடிக்கடி இது தான் யூஸ் பண்ணுவேன் சாரீஸ்க்கெலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கம்மல் வாங்கி ரொம்ப வருஷம் இருக்குங்க, ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். ப்ளஸ் தான், எதுவுமே நான் இப்போ வாங்கினது கிடையாது. இப்போ வந்து என்னோடய கிளிப் கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுறேன். இது எதுவுமே நான் இப்போ வாங்கினது கிடையாது, ரொம்ப நாள் முன்னாடி நான் வாங்கின கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். இந்த கிளிப்பெல்லாம் ரொம்ப பழசுங்க, ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும் இதெல்லாம் வாங்கியே. இந்த கிளிப்லாம் ரொம்ப, அந்த கேஷ் கிளிப்லாம் 6 இயர்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் கூட 3 இயர்ஸ் தான் இருக்கும், ஆனால் அந்த கேஷ் கிளிப்ஸ் எல்லாம் 6 இயர்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த சாரீ கட்டும்போது அதை பின் பண்ணிப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குட்டி கேஷ் கிளிப் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து பின்னனதுக்கப்புறம் அந்த இதில் போடுறது. அது போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் இது ஒரு 2-3 தடவை தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வாங்கி ஒரு 6 இயர்ஸ் இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிளிப்பு. வாங்கும்போது வெறும் 40 ருபீஸோ என்னமோ தான், 45 ருபீஸோ தான் என்னமோ. இது பார்த்திங்கன்னா இது ஒரு செட்டு. இந்த செட்டு வாங்கி ஒரு 6 இயர்ஸ் இருக்கும். இந்த செட்டை நான் 2 தடவை தான் யூஸ் பண்ணிப்பேன், அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் நான் பத்திரமாக வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு 6 இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த செட்டு வாங்கி. இதானா பத்திரமாக தான் இருக்குது, நான் ஒரு 2-3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.